மயிலாடுதுறையில் ஹோட்டலில் ஊராட்சி மன்ற துணைத் தலைவரின் மகன் ஊத்தப்பம் கேட்டு நண்பர்களுடன் தகராறில் ஈடுபட்டு ஊழியர்களை கத்தியால் தாக்க முயன்றது குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மயிலாடுதுறையில் உள்ள ஸ்டேட் பேங்க் ரோட்டில் தனியார் உணவகத்திற்கு நேற்று முன்தினம் இரவு மாபடுகை ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் கருப்பையன் மகன் பிரதாப்பின் உட்பட அவரது நண்பர்கள் 5 பேர் சாப்பிட வந்து ஊத்தப்பம் கேட்டுள்ளனர். ஊத்தப்பம் இல்லை என்று உணவக ஊழியர்கள் கூறியதால் மதுபோதையில் இருந்த அவர்கள் உணவக ஊழியர்களை தாக்கியும் கத்தியால் குத்த முயற்சி செய்துள்ளனர். இதுகுறித்து உணவக உரிமையாளர் முகமது அசரத் உணவகத்தில் பதிவான சிசிடிவி கேமரா காட்சிகளுடன் மயிலாடுதுறை காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். மயிலாடுதுறை போலீசார் இது தொடர்பாக 6 பேர் மீதும் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.